पुनः पुनः गुकारस्वन्दकारो वै गुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ पेज नंबर 11 श्लोका नंबर 33 यथानन्त्यं प्रतिज्ञाय श्रुतिस्तत्सिद्धये जगौ तत्कार्यत्वं प्रपञ्चस्य तद्ब्रह्मेत्यवधारय सो महावाक्य विचारத்தோட ஒரு பகுதியா இப்ப நம்ம வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா வேர்ட் அனாலிசிஸ் பண்ணினதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் சென்டென்ஸ் அனாலிசிஸ் அப்புறம் பண்ண போறோம் அப்போது அந்த ஒரு வாக்கியத்துடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வேர்டுடைய அர்த்தத்தை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வகையில் முதல்ல இப்போது வேர்ட் மீனிங்ஸை பார்த்துன்னு வரும் இப்போ மகா வாக்கியத்தில் மூணு வார்த்தை இருக்குது தத் துவம் அசி அப்படின்னு மூணு வேர்ட்ஸ் இருக்குது அதில் வந்து துவம் உடைய அர்த்தம் பார்த்து முடித்தாச்சு அப்போ துவம் அப்படிங்கிறது கன்வென்ஷனலாக ஜீவாத்மாவை வந்து ரெஃபர் பண்ணுறது அப்போ ஜீவாத்மா அப்படின்னு சொன்னால் பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் அதுக்குள்ளே என்க்ளோஸ் ஆகியிருக்கிற சைத்தன்யம் இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம வந்து ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ப்ரைமரி மீனிங் வாச்சியார்த்தம் பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்க்ளோஸ் ஆகி இருக்கிற சைத்தன்யம் ஆனால் மகா வாக்கியத்துடைய கான்டெக்ஸ்டில் துவம் அப்படிங்கிற பதத்தினுடைய அர்த்தம் என்னது வெறும் என்க்ளோஸ்டு கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் அதனுடைய அர்த்தம் என்க்ளோஷர் கிடையாது கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் இப்போ இது வந்து இம்ப்ளைடு மீனிங் லக்ஷியார்த்தா அதனால் துவம்பத லக்ஷியார்த்தம் கடைசியாக நம்ம டிரைவ் பண்ணி வச்சுருக்கிறது கான்ஷியஸ்னஸ் சைத்தன்யம் சரி துவம்பதம் அனாலிசிஸ் பண்ணினதுக்கப்புறம் என்ன எடுத்துட்டோம் தத் பதத்தை நாம் வந்து எடுத்துட்டோம் ஸோ தத் பதத்தோட வார்த்தை அந்த வார்த்தையோட அர்த்தம் இருக்குல்ல லிட்ரல் மீனிங் என்ன அப்படின்னா தேட் ஒன் அது அப்படின்னு தத் அப்படின்னு சொன்னால் அது இப்போ நாம் அனலைஸ் பண்ணின்னு இருக்கிற மகா வாக்கியம் எந்த உபநிஷத்தில் வந்ததுன்னு சொன்னோம் ஏதோ ஒன்று சொல்லுங்க கரெக்டாக சாந்தோக்கிய உபநிஷத்தில் இந்த மகா வாக்கியம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்போ சாந்தோக்கிய உபநிஷத் அந்த தத் அப்படிங்கிற வார்த்தையை எந்த கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணியிருக்கோ அந்த கான்டெக்சுவல் மீனிங்கை தான் நாம் வந்து எடுத்துக்கணும் கரெக்டா அப்போ அங்கே உபநிஷத் வந்து தத் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பிரம்மன் அப்படின்னு சொல்கிறது பரமாத்மா அப்படின்னு சொல்கிறது இங்கேயும் வழக்கமான மீனிங் என்ன பரமாத்மா அப்படின்னு சொன்னால் என்ன எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற கான்ஷியஸ்னஸ்
வித் மாயா சக்தி. இப்படி வந்து ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு சொன்னால் பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்புறம் அதுக்குள்ளே என்க்ளோஸ் ஆகி இருக்கிற கான்ஷியஸ்னஸ்ஸோ. இங்கே பரமாத்மா என்ன? ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் வித் மாயா சக்தி. மாயா சக்தி இருக்கிறதுனால தான் நாம் வந்து பிரம்மனை சர்வசக்திமான் சர்வவித்து இதெல்லாம் சொல்கிறோம். மாயா சக்தினால் மட்டுமே பிரம்மன் சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக ஆகிறது. இது வந்து பரமாத்மாவுடைய வாச்சியார்த்த மீனிங் இல்லையா. அப்புறமும் என்ன சொல்கிறோம்? பரமாத்மா தான் கர்ம பல தாத்தா. ஏன்னா ஜீவாத்மா இருக்கே இல்லையா. அப்போ ஜீவா பண்ணுற ஒவ்வொரு கர்மாக்கும், அது வந்து நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ குட்டோ பேடோ, ஒவ்வொன்றையும் வந்து பரமாத்மா என்ன பண்ணுறார்? ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறார். அவரோட கம்ப்யூட்டரை மட்டும் எந்த வைரஸும் அட்டாக் பண்ணவே முடியவே முடியாது. அப்புறம் டேட்டா லாஸ்லாம் ஏதாவது ஆகுமா? ஃபேஸ்புக்கு கூகுளுக்கெலாம் கூட ஆகும். பகவானுடைய கம்ப்யூட்டருக்கு அந்த மாதிரி ஏதாவது டேட்டா லாஸ் ஆகுமா அப்படின்னா ஆகாது. இப்போ நாம் பண்ணுற ஃபிசிக்கல் ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் காயிகம் வாச்சிக்கம் மானசீகம் இது மூணுமே பகவானுடைய கம்ப்யூட்டரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஏன்னா அதுதான் சொல்கிறேன், நாம் நினச்சிட்டுருக்கோம் மனசில் நினைக்கிறது வந்து யாருக்கும் தெரியாது அப்படின்னு மனசில் நினைக்கிறது கண்டிப்பாக பகவானுக்கு தெரியும். ஸோ இந்த காயிக வாச்சிக்க மானச கர்மாக்கு ஏற்ற மாதிரியான ரிசல்ட்டை வந்து பகவான் நம்மளுக்கு கொடுக்குறார். இப்போ என்ன ரிசல்ட் கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் எல்லாமே வந்து பகவானுக்கு தெரியும். இந்த ஜென்மாலேயே கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இப்போ இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்மா, நெக்ஸ்ட் ஜென்மாவும் இல்லைன்னா அதுக்கப்புறம். ஸோ இதுதான் வந்து பரமாத்மாவுடைய வேலை. அப்போ பரமாத்மா அப்படின்னு சொன்னால் இதுதான் பொதுவான டெஃபினிஷன், எல்லோரும் அண்டர்ஸ்டாண்டு பண்ணி வச்சுருக்கிற டெஃபினிஷன். ஆனால் இங்கே வந்து உபநிஷத் வந்து பரமாத்மா அப்படிங்கிற வார்த்தை வெறும் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிப்பிளை மட்டும்தான் குறிக்கிறது, அக்கார்டிங் டு த கான்டெக்சுவல் மீனிங் ஆஃப் தி உபனிஷத் அப்படின்னு சொல்கிறது. இப்போ என்ன பண்ணுறோம், மாயா மீடியமை விட்டுட்டோ, எக்ஸ்க்ளூடு பண்ணிட்டு, மாயாவை எக்ஸ்க்ளூடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரம்மனுக்கு எல்லா பவரும் போயிடும், எந்த பவரும் இருக்காது. கர்ம பல தாத்தான்லாம் கூட நம்மளால் வந்து சொல்ல முடியாது. அதாவது ஈஷஹான்லாம் சொல்கிறோம்ல, மாஸ்டர் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதுவும் வந்து அந்த ஸ்டேட்டஸும் வந்து பிரம்மனுக்கு போயிடும். அப்போ இதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா பிரம்மன் ப்ளஸ் மாயா சம்பந்தம் இருக்கிறதுனால மட்டுமே இதெல்லாம் சொல்கிறோம். சர்வசக்திமான் அந்த விஷயம்லாம் சொல்கிறோம். இப்போ வெறும் பிரம்மனுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ அந்த பிரம்மனை பற்றி தான் நாம் வந்து 28-36 ஸ்லோகங்களில் பார்த்துட்டுருக்கோம். தத்பத லக்ஷ்யார்த்தம் பார்க்குறோம், தத்பத வாச்சியார்த்தம் ரெண்டுமே வந்து இல்லை மாறி மாறி வருது. இப்போ ஜீவாத்மாவை பற்றி சாஸ்திரம் ஏதாவது பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பெருசாக அவசியம்லாம் இல்லை. ஏன்னா நமக்கே தெரியும் நம்மளுடைய லட்சணம் என்ன அப்படின்னு, நம்மளுக்கே தெரியும். ஏன்னா நம்ம தான் ஆல் த டைம் அதை வந்து நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டும் இருக்கோம். அதுக்கு சாஸ்திரம் பிரமாணம்லாம் ஏதாவது தேவையா? ஜீவா என்பவன் மிகவும் கஷ்டப்படுபவன் அப்படின்னு நான் ஏதாவது ஒரு உபனிஷத்துலேருந்து எடுத்து தெரிஞ்சுக்கணுமானா? அவசியமே இல்லை. பட் பகவானுடைய எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி எனக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு நான் பிரமாணத்துக்கிட்ட தான் போய் ஆகணும். ஏன்னா பகவானுடைய எக்ஸிஸ்டன்ஸை ஒரு நாளைக்கும் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. பிரத்யக்ஷ பிரமாணத்தை பயன்படுத்தி பகவானுடைய எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ண முடியாது. அனுமான பிரமாணத்தினால பகவானுடைய எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சயின்ஸுனால் முடியாது. அதனால தான் முக்காவாசி சயின்டிஸ்ட் பார்த்தா ஏத்திஸ்டாக இருப்பா, பகவான் இல்லை அப்படின்னு சொல்கிறவாளாக இருப்பாள். அவளால் வந்து சயின்ஸை யூஸ் பண்ணி பகவானை ப்ரூவ் பண்ண முடியாத காரணத்தினால அவள் என்ன சொல்கிறா? பகவான் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்தி
ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால் நாம் எந்த சோர்ஸை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம், சாஸ்திர பிரமாணம் மூலமாக நாம் வந்து இதை தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு பர்சன் வந்து சாஸ்திரத்தை அக்செப்ட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அவகிட்ட போய் நம்ம பகவானை பற்றி பேசவே கூடாது. இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாட போகிறது அப்படின்னா அந்த ரெண்டு டீமும் முதல்ல எதை அக்செப்ட் பண்ணணும், அம்பையரை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும் இல்லையா. அம்பையர் இல்லாமல் மேட்ச் நடக்குமா? அப்போ பகவானை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாலே யார் என்டர் பண்ணிடுவா? சாஸ்திரம் என்டர் பண்ணிடும். முதல்ல வேதம் வந்து அந்த இடத்துல நிற்கும், நான் தான் அம்பையர், நான் சொல்கிறத கேட்குறதானா கண்டினியூ பண்ணு. அதனால தான் ஸ்ரத்தாவான் லபதே ஈஸ்வர ஜானம். இப்போ சங்கரர் வந்து இங்கே என்ன அசியூம் பண்ணுறார், வாக்கிய விருத்தி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சாஸ்திரத்தை அக்செப்ட் பண்ணுறா, அதனால தான் நம்மளுக்கு நிறைய சாஸ்திரங்கள்லேருந்து எடுத்து அவர் கோட் பண்ணுறார். நிறைய உபநிஷத்துலேருந்து இந்த கோட்ஸ் எல்லாம் கொடுக்குறார். இதன் எந்த சாஸ்திர வாக்கியங்கள் எல்லாம் பரமாத்மாவை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதோ அந்த கோட்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளுக்கு கொடுத்துட்டுருக்கார். இப்போ தைத்திரிய உபநிஷத்தில் வந்து என்ன சொல்லிது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு பரமாத்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அப்புறம் பரமாத்மாவை பற்றி பேசிட்டு பரமாத்மாவுக்கும் இந்த வேர்ல்டுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுறது. என்ன ரிலேஷன்ஷிப்பு பகவானுக்கும் வேர்ல்டுக்கும்? பகவான் வந்து காரணம், வேர்ல்டு வந்து காரியம். அதனால்தான் என்ன சொல்கிறது, தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மனா ஆகாஷ சம்பூதா அப்படின்னு சொல்கிறது. அப்போ அதுலேருந்து ஆகாஷம் வந்தது, ஆகாஷத்துலேருந்து வாயு வந்தது, இப்படி பார்க்குறோம். இப்போ ஒன்ஸ் பகவான் காரணம் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு வந்து காரியம் அப்படின்னு சொன்னால் காட் அண்ட் வேர்ல்டு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது இல்லையா. ஏன்னா வேர்ல்டு வந்து ப்ராடக்டாக இருக்கிறதுனால அது வந்து காசுலேருந்து அதை பிரிக்கவே முடியாது நம்மளால் இல்லையா. காரியத்தை காரணத்திலேருந்து நம்மளால் பிரிக்கவே முடியாது. அதனால் காட் அண்ட் வேர்ல்டு அப்படின்னு நம்மளால் ஒரு நாளைக்கும் சொல்ல முடியாது. இப்போ நகையும் தங்கத்தையும் பிரிக்க முடியுமா இல்லையா? அப்போ வந்து ஆனால் கோல்டு அண்டு பேங்கிள் அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் இல்லையா. அப்போ இந்த வேர்ல்டு வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டா அது அதுக்கு காரணம் பகவான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங். அதனால தான் என்ன சொல்கிறோம், சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து அப்படின்னு சொல்கிறோம். பிரம்மை வேத விஸ்வமிதம் வரிஷ்டம். அப்போ பிரம்மன் தான் இருக்கிற ஒரே வஸ்து, பிரம்மனுக்கு வேற ரெண்டாவதாக ஒரு வஸ்து இல்லை அப்படின்னு பார்த்தோம். அப்போ ரெண்டாவதாக ஒன்று இல்லாத காரணத்தினால அது லிமிட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, தேர் ஃபோர் இட் இஸ் லிமிட்லெஸ் அனந்தம் அப்படின்னும் பார்த்தோம் இல்லையா. இப்போ அது வந்து அந்த வேர்ல்டை வந்து நம்ம என்னென்னு சொல்லிடுறோம், வேர்ல்டுக்கு வந்து இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாத காரணத்தினால, வேர்ல்டு அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லாத காரணத்தினால ரெண்டாவது ஒரு வஸ்துவாக நம்மளால் வந்து வேர்ல்டை கவுண்ட் பண்ண முடியாது. அதனால் இருக்கிறது என்னது, ஏக வஸ்து பிரம்மன். அதனால் பிரம்மன் எப்படிப்பட்டது, அனந்தம். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. இது வந்து போன ஸ்லோகத்தில் நன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 34 பேஜ் நம்பர் 12. விஜிஞாஸ்யதயா யச்ச வேதாந்தேஷு முமுக்ஷுபிஹி சமர்த்யதேதி யத்னேன தத்ப்ரம்மேத்யவதாரய. இப்போ இந்த இடத்துல வந்து சங்கரர் வந்து
தைத்திரிய உபனிஷத்துடைய மூணாவது சாப்டர்லேருந்து கோட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் வந்து ரெண்டாவது சாப்டர் பிரம்மானந்த வல்லி அப்படின்னு பார்த்தோம். இது என்னது? பிருகுவல்லி. மூணாவது சாப்டருக்கு பேர் பிருகுவல்லி. நம்ம தைத்திரிய உபநிஷத்தில் எத்தனாவது சாப்டர் படிச்சுட்டு இருக்கோம்? அதுக்கு பேர் என்னது? சீச்சாவலி. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த உபநிஷத்தில் இதெல்லாம் வரும்போது அப்போ என்ன பண்ணி பார்க்கணும்? நம்ம வாக்கிய விருத்தியோடைய ஸ்லோகங்களை ரெஃபர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். அப்போ பிருகுவல்லியில் வந்து பிருகு தான் வந்து ஸ்டூடெண்ட், அவள் அப்பா தான் அவனுக்கு டீச்சர். குரு வந்து வருணகா, அவர் தான் டீச்சர். அப்போ குருவுக்கும் சிஷ்யாவுக்கும் வந்து சம்வாதம் நடக்கிறது. ஜென்ரலாக என்ன பண்ணுவா? அப்பா பையன் அப்படின்னு இருந்தால் பையன் என்ன சொல்லுவான் அப்பாவை பார்த்து? ஏ, உனக்கு ஒன்றுமே தெரியாது போப்பா, ஐ நோ எவ்ரி திங். எல்லா பாய்ஸும் சொல்லுவாள் ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாள்ல. ஆனால் இந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையன் போல இருக்கு. அவன் சொல்கிறான், எனக்கு வந்து பிரம்ம வித்யா சொல்லித்தாங்கோ அப்படின்னு சொல்கிறான். ஏன் அந்த அப்பா கிட்டே போய் அவன் கேட்டான்? ஏன்னா அந்த அப்பாவுக்கு பிரம்ம வித்யா தெரிஞ்சிருந்தது. நம்ம பசங்கள்லாம் நம்மக்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா தானே நம்மளால் வந்து சொல்ல முடியும் இல்லையா? அந்த அப்பாவுக்கு வந்து ஆனால் அது தெரிஞ்சிருந்தது. அப்பாவும் வந்து சரி நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பிஜி பிஹெச்டி எல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும், எந்த சப்ஜெக்டை எடுத்து நம்ம வந்து பண்ணலாம்னு. பட் பராவித்யா அப்படின்னு வந்துட்டால் வி டோன்ட் ஹாவ் எனி ஆப்ஷன். இருக்கிற ஒரே சப்ஜெக்ட் என்னது? பிரம்மன் மட்டுமே. இதில் இருந்து ஏதாவது ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்குமானா? இல்லை. ஏன்னா பிரம்மன் எப்படிப்பட்டது? ஏக சார நித்திய சத்தியம். அந்த ஏகசார நித்திய சத்தியம்னால மட்டுமே நம்மளுக்கு என்னத்தை கொடுக்க முடியும்? பீஸ், செக்யூரிட்டி அண்ட் ஹாப்பினஸ்ஸை கொடுக்க முடியும். ஏன்னா அதுதான் நித்தியம். அதனால தான் நம்மளுக்கு பெர்மனெண்ட் பீஸ், பெர்மனெண்ட் செக்யூரிட்டி, பெர்மனெண்ட் ஹாப்பினஸ்ஸை கொடுக்க முடியும். மற்றதெல்லாம் என்னது? இருக்கிற மற்ற எல்லாமே அநேக அசார அனித்ய அசத்தியம் மித்யா. அதனால் அது எதுவுமே வந்து ரிலையபிள் கிடையாது. அதனால் நம்மளுக்கு பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ்ஸை கொடுக்க முடியாது. அப்படியே வந்து சப்போஸ் நம்மளுக்கு அது கொடுக்குற மாதிரி தெரிஞ்சாலும் அது ஷார்ட் லிவ்டு. கொஞ்ச காலத்துக்கு தான் அது நம்மளுக்கு, கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸுக்கு தான் இன்ஃபேக்ட் வந்து இந்த ஹாப்பினஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நேத்திக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது கார்த்தால், இன்றைக்கி ஒரே டென்ஷனாக இருக்குது. சென்னையில் ஒரே மழையாமல் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுதா இல்லையான்னு தெரியாமல் இங்கே உட்காந்துட்டு நம்ம எல்லோரும் எப்படி இருக்கோம்? தவியோ தவின்னு தவிச்சுட்டு இருக்கோம். நேற்றுக்கு இருந்த அந்த பீஸ்ஃபுல்னஸ் இன்றைக்கி இருக்கா கார்த்தால அப்படின்னா இல்லை. அப்போ வேர்ல்டுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற எந்த ஒரு விஷயமுமே வந்து ரிலையபிள் கிடையாது. இப்போ பிரம்மனை வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு சொல்கிறார், யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தியபி சம்விஷந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. விஜிக்ஞாசஸ்வனா அதை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். தத் பிரம்மேதி, அந்த பிரம்மனை நீ வந்து விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கோ. அதனால் நீ வந்து அதை பற்றி என்கொயர் பண்ணு அப்படின்னு சொல்கிறார் இந்த டீச்சர். அதாவது இந்த பிருகுவுக்கு வந்து அவள் அப்பா வந்து சொல்கிறார். இப்போ பிருகுவும் என்ன பண்ணுறான்? போய் விசாரம்லாம் பண்ணிட்டு வரான். வெளியிலலாம் போய் சொல்லுவாள், வெளில போய் கஷ்டப்பட்டுட்டு வாடா, அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறான். அவன் ஆனால் வெளில போயிட்டு வந்து என்ன சொல்கிறான்? அன்னம் பிரம்மேதி வியஜானாத் அப்படின்னு தெரிஞ்சுன்னு வரான். என்ன சொல்கிறான்? அன்னமய கோஷாதான் பிரம்மன் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அப்பா வந்து இல்லை இல்லை, எப்படி அன்னமய கோஷம் வந்து பிரம்மன் ஆக முடியும் அப்படின்னு மறுபடியும் அவனை அமுச்சு அவன் வந்து கடைசியாக என்ன சொல்கிறான்? ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத் அப்படின்னு அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான். அந்த ஆனந்த ஸ்வரூபம்தான் பிரம்மன் அப்படின்னு அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான். இப்போ ஜெகத் காரணம் ஆனந்த ஸ்வரூபம் பிரம்மன், அதுதான் தத்
பதார்த்தம். இங்கே என்ன சொல்கிறார் சங்கரர், வேதாந்தேஷு அதித்யதத்னேன சமத்தியர்த்தே யத் பிரம்மன் அப்படிங்கிறார். அப்போது யதத்னேன அதியதத்னேன, இப்போ எல்லா உபனிஷத்தும் வேதாந்தம் அப்படின்னு சொன்னால் உபனிஷத் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல எல்லா உபனிஷத்துலேயும் என்ன பண்ணுறதான், எல்லா உபனிஷத்தும் பிரம்மனை வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு நம்மளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அதி யதத்னேன யத யதத்னேன அப்படின்னு சொன்னால் நம்ம எஃபர்ட் போடுறது அப்படின்னு அர்த்தம். அதாவது பெயின்ஸ்டேக்கிங்லி அப்படின்னு சொல்லுவோம்ல, அவ்வளோ கஷ்டப்பட்டு, ஏன்னா அது என்ன ஒரு ஒரு நமக்கு என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்தை, அப்புறம் அரூபம் அரசம் அகந்தம் எதுவுமே ப்ராப்பர்ட்டிஸும் கிடையாது அதுக்கு, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அப்போ நீ வந்து இதை ஒரு கேஷுவல் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டுட்டு போயிடாதே அப்படின்னு சொல்கிறார். விஜிக்ஞாசிய தயா, அதை வந்து நீ நல்லா அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. என்ன சொல்கிறார், உன்னோட என்டையர் லைஃப்பையே நீ வந்து பிரம்ம விசாரத்துக்காக டெடிகேட் பண்ணலாம். இப்போ உபனிஷத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறது அப்படின்னா நீ ஏன் வந்து கஷ்டப்பட்டு அதை தெரிஞ்சிக்கக்கூடாது இல்லையா? நாம் ஆனால் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், ரொம்ப ஈஸியாக வந்து அது எல்லாமே எனக்கு கிடச்சிடணும்னு ஆசைப்பட்றோம் இல்லையா? நீ உன்னோட என்டையர் லைஃப்பையே இந்த விஷயத்துக்காக டெடிகேட் பண்ணலாம், தப்பே கிடையாது அப்படின்னு உபனிஷத்தே சொல்கிறது. வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தா சந்நியாச யோகா யதயா, எஃபர்ட்டு போடு. சந்நியாச யோகாத்னா இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அந்த நாலாவது ஆசிரமம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயத்தை படிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. இப்போ நம்ம வந்து அந்த மாதிரிலாம் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா ஃபாலோ பண்ணலை. அப்போ அதனால தான் என்ன சொன்னோம், இன்டர்னல் சந்நியாசம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இன்டர்னல் சந்நியாசத்தில் தியாகம் வருமா வராதா? சந்நியாசன்னு சொன்னாலே என்ன அர்த்தம், எதையாவது விடணும்ல, எதையுமே விடமாட்டேன், இதுவும் எனக்கு இதுவும் சேர்த்துக்கிறோம், இந்த நாலேஜும் எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா அது நடக்காது. அதனால் அதை கேஷுவலாக நீ வந்து சும்மா அப்படியே கேட்டுட்டு போகிற மாதிரி, நானும் எங்கள் ஆத்தக்காரரும் கச்சேரிக்கு போனார் அப்படின்லாம் நான் வந்து ஏதோ புக் பண்ணிட்டேன் தெரியாதனமா, ஏதோ ஒரு மூணு நாள் உட்காந்துட்டு நானும் வந்து கேட்டுட்டு போகிறேன், வேறு என்ன வழி தெரியாமல் புக் பண்ணிட்டேன் அப்படின்லாம். அப்புறம் வந்து நம்ம எல்லாம் நோட்ஸ் எழுதலைன்னா பக்கத்தில் இருக்கிற வாழ்லாம் நம்மளை வேறு எதாவது தப்பாக நினச்சிட்டானா, நோட்ஸ் எழுதுகிற மாதிரியாவது நடிப்போம், சீன்லாம் போடுவோம் கொஞ்சம், அப்படிலாம் இல்லாமல் நிஜமாகவே நீ வந்து ட்ரை பண்ணினேன்னா உன்னால் வந்து டெஃபினட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். புரியலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், திருப்பியும் கேட்கணும், திருப்பியும் கேட்கணும், புரியற வரைக்கும் கேட்கணும். முயற்சி திருவினை ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம், திருவினை ஆகிற வரைக்கும் முயற்சி பண்ணு அப்படி எடுத்துக்கணும். அதை ஒரு ரெண்டு வாட்டி பண்ணாலே நம்மளுக்கு கிடச்சிருமானா, கிடைக்காது. அதனால் வந்து இந்த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து அவ்வளோ ஹெவி சப்ஜெக்ட் மேட்டர், அதனால் நீ அதை கேஷுவலாக எடுத்துக்காத. இதுதான் வந்து தத் பதத்தோடைய அர்த்தம். இப்போ மகா வாக்கியத்தில் இந்த தத்துவமசி அப்படிங்கிற வர மகா வாக்கியத்தில் தத் பதத்தோடைய அர்த்தம் என்ன, தத் அப்படின்னா பிரம்மன், தத் பிரம்ம இதி அவதாரய அப்படிங்கிறார். அதை வந்து நீ நன்னா மறுபடியும் மறுபடியும் சிந்திச்சு பாரு, நன்னா உன்னுடைய மண்டையில் ஏற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோகம் நம்பர் 35. ஜீவாத்மனோ பிரவேஷஸ்ச நியந்த்ரத் த்வம் ச தான் ப்ரதி நியந்த்ருத்வம் ச தான் ப்ரதி ஸ்ரூயதே யஸ்ய வேதேஷு தத் ப்ரஹ்மேத்யவதாரய. இப்போ பிரம்மனோட இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுக்கப்படுறது. அகெயின் உபநிஷத்தை பேஸ் பண்ணி தான் எல்லா டிஸ்கிரிப்ஷன்ஸும் இருக்கும், ஏன்னா உபநிஷத்தை தவிர வேறு எந்த இடத்துலேருந்தும் நம்மளுக்கு இதுக்கான சோர்ஸு கிடையாது.
இப்போ நம்ம உபநிஷத்துலாம் படிக்கும்போது ஜென்ரலாக உபநிஷத்து என்ன பண்ணும், நம்மளை வந்து ரெண்டு ஸ்டேஜாக பிரித்து இந்த டீச்சிங்கை நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஒன்று வந்து அனுப்பிரவேச ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று மகா வாக்கிய ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவோம். அனுப்பிரவேச ஸ்ருதி வந்து ஜென்ரலாக மகா வாக்கிய ஸ்ருதிக்கு முன்னாடி அந்த டீச்சிங் வந்து நடக்கும். அனுப்பிரவேச ஆர் எப்படி சொல்லலான்னா சிருஷ்டி பிரவேச அப்படின்னும் அதை நாம் சொல்லலாம். எப்படி வந்து இந்த சிருஷ்டிலாம் வந்தது அப்படின்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு உபனிஷத் சிருஷ்டி பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் நம்மளை வந்து மகா வாக்கியத்துக்கே வந்து அது எடுத்துகிட்டு போகும். இப்போ என்ன சொல்கிறோம் நம்ம சிருஷ்டி அப்படின்னு சொன்னால் சிருஷ்டிக்கு காரணம் வந்து பிரம்மன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சிருஷ்டி வந்து இந்த ஆர் இந்த சிருஷ்டி ஸ்ருதி மூலமாக என்ன ஐடியா கன்வே பண்ணப்படுறது அப்படின்னு பார்த்தா, எதுக்கு வந்து இந்த சிருஷ்டியெல்லாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு நம்ம பார்த்தோம் தெரிஞ்ச ஒன்றை வச்சு தெரியாத ஒன்றை வந்து நம்மளுக்கு சொல்லித்தரது அப்படின்னு பார்த்தோம். அப்போது தெரிஞ்ச ஒன்றுத்துக்கும் தெரியாத ஒன்றுத்துக்கும் ஃபஸ்ட்டு நான் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும்ல. இப்படி தெரிஞ்ச ஒன்று இருக்குது, ஓகே நீ தெரியாத ஒன்றை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா அதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால் தானே என்னால் வந்து யோசிக்க முடியும் இல்லையா. அப்போ இங்கே வந்து அப்போ என்ன பண்ணுறது உபனிஷத் அப்படின்னா, காரணம் சத்தியம் காரியம் மித்யா அப்படிங்கிற மெசேஜை கன்வே பண்ணுறதுக்காக இந்த அனுப்பிரவேச ஸ்ருதி அப்படிங்கிற டீச்சிங் மெத்தடாலஜியை வந்து அது எடுத்துக்கிறது. இப்போ பிரம்மன் சத்தியம் ஜெகன் மித்யா, வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து என்னது வெறும் நாமரூபம் மட்டுமே, ஏன்னா அது வந்து ப்ராடக்ட்டு. இப்போ தானே லாஸ்ட் கிளாஸ்லாம் பார்த்தால திருப்பியும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, காசு எஃபெக்ட் வேண்டாம்ல. அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே என்னது அப்படின்னு பார்த்தோம்னா நேம் அண்ட் ஃபார்ம். அதனால என்டையர் கிரியேஷனே என்னது நேம் அண்ட் ஃபார்ம் தான், அது மேட்டர்னால ஆக்கப்பட்டது, அது ஜடம். இந்த இனர்ட் வேர்ல்டுனால தானாகவே ஏதாவது இன்டராக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. அதுக்கு என்ன தேவைப்படுறது, கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள் தேவைப்படுறது. இப்போ அந்த கான்டெக்ஸ்டில் உபனிஷத் சொல்கிறது இந்த ப்ராடக்ட் எல்லாம் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே காஸ் இருக்கணும். கரெக்டா, ப்ராடக்ட் வரத்துக்கு முன்னாடியே காசு இருக்கணுமா வேண்டாமா? தோசை வரத்துக்கு முன்னாடியே என்ன இருந்து ஆகணும், மாவு இருந்து ஆகணும். அது மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த யூனிவர்ஸ் வரத்துக்கு முன்னாடி அதனுடைய காசு வந்து இருந்தாகணும். இப்போ ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் தான் காஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் இந்த பாடி எல்லாம் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்கணுமா வேண்டாமா? இப்போ இந்த பாடி எல்லாம் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே அது இருக்குது. பாடி கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த சர்வகத சைத்தன்யம் இருக்கே, ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் இப்போ என்ன ஆயிடுறது? முதல்ல எல்லா கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் இருந்தது, அப்புறம் எல்லாம் கிரியேட் ஆகிறது. இப்போ ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் என்ன ஆகிடும், பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே என்ன ஆகிடும், என்க்ளோஸ் ஆகிடும். கரெக்டா, அப்படி ஒவ்வொரு பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளேயும் அவைலபிளாக இருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸ்ஸை தான் நம்ம பிரவேச As though entering அப்படி சொல்கிறோம். எந்த விதமான ட்ராவலுமே இல்லாமல் என்ட்ரி ஆகிறது. இப்போ வந்து இந்த பானை இருக்கா, இந்த பானைக்குள்ளே என்ன இருக்குது, இப்போ வந்து இங்கே ஸ்பேஸ் இருக்கா, இப்போ இந்த பானை இன்னும் கிரியேட்டே ஆகலை, இப்போ இங்கே ஸ்பேஸ் இருக்குது. இப்போ பானை வந்து உற்பத்தி ஆன உடனே இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஸ்பேஸ் என்ன ஆகிறது, இந்த பானைக்குள்ளே இப்போது என்க்ளோஸ் ஆகிறது. இப்போ இந்த ஸ்பேஸை டிவைட் ஆகிறதா மல்டிப்ளை ஆகிறதா என்ன ஆகிறது, எதுவுமே ஆகாமல்
அந்த பானைக்குள்ளே இப்போ ஜஸ்ட்டு என்க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குது. பானை உடஞ்சி போச்சுன்னா என்க்ளோஷர் இல்லை அப்படின்னு சொன்னால் என்க்ளோஸ்டு அப்படின்னு நாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற பரமாத்மா ஒவ்வொரு பாடி கிரியேட் ஆகும்போதும் என்க்ளோஸ் ஆகி ஜீவாத்மாங்கிற பெயரை எடுத்துக்கிறார். இதுதான் நம்ம பரமாத்மா என்டர்ஸ் ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறோம். பாடிக்குள்ளே என்க்ளோஸ் ஆகி இருக்கிற கான்ஷியஸ்னஸ்ஸு ஜீவாத்மான்னு சொல்கிறோம். அவ்வளோதான். எப்படி டோட்டல் ஸ்பேஸை வந்து இந்த மாதிரி நாலு செவரு கட்டி ஹாலு கிச்சன் அப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து இங்கே மல்டிப்ளை டிவைடெல்லாம் ஆகலைல்ல. இப்போ இதெல்லாம் தூக்கிட்டோன்னா இந்த இந்த வாலெல்லாம் எடுத்துட்டோன்னா என்னாகும், அதே ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். இருக்கிறது ஒரே ஸ்பேஸ் தான், ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், என்க்ளோஷர் போட்டு அதை யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு பேரை கொடுக்குறோம். இப்போ பரமாத்மா தான் ஜீவாத்மாக்குள்ளே என்டர் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஜீவாத்மா இஸ் நன் அதர் தென் பரமாத்மா, கரெக்டா? இப்போ இந்த என்ட்ரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏன் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதுவே பரமாத்மா வந்து இப்படி ட்ராவல் பண்ணி நமக்குள்ளே நுழையிறது அப்படியெல்லாம் கிடையாது. பரமாத்மாவால் ட்ராவலே பண்ண முடியாது. ஆல் பர்வேடிங், நகர்றதுக்கே இடம் கிடையாது. இங்கே அங்கெல்லாம் நினச்சா கூட நகர முடியாது. இப்படி காலெல்லாம் வலிக்கிறதே இப்படிலாம் தூக்கி போட்டுக்கலாமானா பரமாத்மாவால் எதுவுமே பண்ண முடியாது. பரமாத்மா ஃபார்ம்லெஸ், ஆல் பர்வேடிங், சரியா? சர்வகதா. அதனால் என்ட்ரி அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த என்க்ளோஷர் வந்து கிரியேட் ஆகிறது, அப்பியர் ஆகிறது, டிஸப்பியர் ஆகிறது, கரெக்டாக? அப்பியர் ஆகும்பொழுது ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் வந்து அந்த என்க்ளோஷருக்குள்ளே என்க்ளோஸ் ஆன மாதிரி தெரியறது இல்லை. இப்போ இந்த பானையை வந்து யூட்டிலிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அப்போ இந்த பானை வந்து யூசேஜ் இருக்கிற வரைக்கும் பானைக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸை பாட் ஸ்பேஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பானை அதனோட லைஃப் இருக்கிற வரைக்கும் அதை பாட் ஸ்பேஸ்னு சொல்லி ஆகணும். பானையோட லைஃப் முடிஞ்சு போயிடுதுன்னா தெர் இஸ் நோ பாட் ஸ்பேஸ், ஒன்லி ஸ்பேஸ். இருக்கிற ஒரே ஸ்பேஸ் தான் பானை வந்ததுக்கப்புறமா இப்போ இதுக்குள்ளே என்க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குது. அப்போ வந்து இதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் வேறு, அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் வேறுன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அப்போ என்ன, ஆல் பர்வேடிங் பரமாத்மாவே இப்போது எல்லா பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்குள்ளேயும் என்டர் ஆகி இருக்கிறதுனால நாம் வந்து அதை ஜீவாத்மா அப்படின்னு பேர் கொடுக்குறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. இப்போ தூங்க போகிறவன் தான் கனவு வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறான், கரெக்டா? வேறு யாராவது நம்மளுக்காக கனவு காண முடியுமா? நாம் தான் தூங்க போகிறோம், கரெக்டா? லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் போய் படுத்துக்கிறோம். யார் வந்து ட்ரீம் வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறா? வேக்கர் தான் ட்ரீம் வேர்ல்டு, ட்ரீம் பாடி, ட்ரீம் எல்லாமே, மலை, காடு, அலை எல்லாமே யார் க்ரியேட் பண்ணுறான்? வேக்கர் தான் க்ரியேட் பண்ணுறான். அப்புறம் என்ன பண்ணுறான் அந்த வேக்கர்? வேக்கரே ட்ரீம் பாடியில் என்டர் ஆகி எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணுறான். ட்ரீமை ட்ரீம் பாடி மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது யார்? வேக்கர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். அந்த ட்ரீமை க்ரியேட் பண்ணுற க்ரியேட்டர் தான் ட்ரீமுக்குள்ள நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸை எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவர். அப்போ வேக்கர் என்டர் பண்ணுறார், ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே என்டர் பண்ணுறார். அதுதான் அனுப்பிரவேஷ. என்டர் பண்ணுறாருனா எப்படி என்டர் பண்ணுறார்? கதவெல்லாம் உடச்சி பூட்டெல்லாம் திறந்து என்டர் பண்ணுறாரா? இப்போ அதை அப்படி புரிஞ்சுக்கணும். என்ட்ரி அப்படின்னா வித்தின் இன்வெர்டட் காமாஸ், அப்படி கரெக்டாக அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கும் வந்து தைத்திரிய உபநிஷத்துலேயே வந்து பிரமாணமானது இருக்குது. தத் சிருஷ்டுவா ததேவானு பிரவா பிராவிஷத்து தத் அனுப்பிரவிஷ்ய அப்படின்னு இந்த அனுப்பிரவேச ஸ்ருதி வந்து தைத்திரிய உபநிஷத் படிக்கும் பொழுது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஜீவாத்மனா
பிரவேசச்ச வேதேஷு யஸ்ய ஸ்ரூயதே. யஸ்ய அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த இடத்துல பிரம்மனை குறிக்கிறது. அப்போ பிரம்மன் ஒவ்வொரு பாடிக்குள்ளேயும் ஜீவாத்மாவாக என்டர் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல் பர்வேடிங் பரமாத்மா இப்போ ஒவ்வொரு பாடிக்குள்ளேயும் என்க்ளோஸ் ஆகி ஜீவாத்மா என்ற பெயரை எடுத்துக்கொள்கிறது, அவ்வளோதான், பிரவேசம் பண்ணுறது. சரி, அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? வேதேஷு ஸ்ரூயதே, உபனிஷத்துக்கள் இதை வந்து மென்ஷன் பண்ணுறது. இப்போ எவ்வளோ ஜீவாத்மாஸ் இருக்குது? எவ்வளோ ஃபிசிக்கல் பாடிஸ் இருக்கோ அவ்வளோ ஜீவாத்மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எவ்வளோ பரமாத்மா இருக்குது? ஒரே பரமாத்மா, ஏக பரமாத்மா. அப்போ இந்த ஒரே பரமாத்மாக்கும் அநேக ஜீவாத்மாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? இப்போ பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்லாம் வந்துடுதா, அதுக்குள்ளே என்க்ளோஸ் ஆகிடுறதா? அப்போ அந்த ஏக பரமாத்மாக்கும் அநேக ஜீவாத்மாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? கர்ம பல தாதா, கரெக்டா? நான் கேட்குறேன் இல்லை, பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் உள்ளே என்க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொன்ன உடனே என்ன வந்துடுறது நம்மளுக்கு? கர்மா, ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் வந்துடும் இல்லையா? அப்போது பரமாத்மா கர்ம பல தாதா, ஜீவாத்மா கர்ம பல போக்தா. ஆனால் என்ன, ரெண்டுமே வந்து எசென்ஷியலி ஏக ஆத்மா தான். என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ ஜீவாத்மா வந்து ஒரே ஒரு பாடியோட அசோசியேட்டட், பரமாத்மா டோட்டாலிட்டியோட அசோசியேட்டட். இப்போ நம்ம ப்ரைம் மினிஸ்டர் இருக்கார், அப்புறம் நாம் இருக்கோம். ப்ரைம் மினிஸ்டரும் சிட்டிசன், நாமளும் சிட்டிசன், கரெக்டாக? ஆனால் ப்ரைம் மினிஸ்டர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுவார்? டோட்டாலிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுவார். நாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? இண்டிவிஜுவல் சிட்டிசன்ஷிப்பை நாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போது ப்ரைம் மினிஸ்டர் வந்து சமஷ்டி உபாதி, நான் இண்டிவிஜுவல் சிட்டிசன் வந்து வஷ்டி உபாதி. இப்போ ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கெல்லாம் போய் கையெழுத்துலாம் போடணும்னு வச்சுக்கோங்க, நாம் போட்டால் செல்லுபடி ஆகுமா, ப்ரைம் மினிஸ்டர் போட்டால் செல்லுபடி ஆகுமா? நானும் ப்ரைம் மினிஸ்டர் யூஸ் பண்ணுற பெண்ணெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போய் போட்டால் நம்மளால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இடத்துக்கே போகவே முடியாதுல்ல, அதெல்லாம் வேண்டாம். ஒரு வார்டு மெம்பர் பண்ணுற வேலையை நம்மளால் பண்ண முடியுமா? அப்போ உபாதி பேதம் இருக்குது, ஆனால் எசென்ஷியலி என்ன, நானும் சிட்டிசன் தான், அவரும் சிட்டிசன் தான், கரெக்டா? ஆனால் அவர் சிட்டிசனாக இருந்தாலும் அவர் டோட்டாலிட்டியே ரெப்ரசன்ட் பண்ணுற காரணத்தினால அவருக்கு எல்லா விதமான கல்யாண குணங்கள், அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் அவருக்கு கிடைக்கிறது. நாம் இந்த தமத்தூண்டு இண்டிவிஜுவல் பாடியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எல்லா அல்ப குணங்களும் நம்மளை சேர்ந்ததாக இருக்குது. இப்போ ரெண்டுமே வந்து சைத்தன்யம் தான். ஒன்று வந்து மேக்ரோ உபாதி, இன்னொன்று வந்து மைக்ரோ உபாதி. உபாதி என்னது? மீடியம். இப்போ நியந்திருத்வம் ச பரமாத்மா. நியந்தா அப்படின்னா மாஸ்டர் அப்படின்னு அர்த்தம். யாருக்கு? தான் பிரதி. தான்னா இந்த இடத்துல ஜீவாத்மா. பிரதி அப்படின்னா ஒவ்வொரு, பிரதி தினம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும். இப்போ தான் பிரதினா ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மா மாஸ்டராக இருக்காராம், நியந்திருத்வம். இப்போ ஜீவாத்மா அப்படின்னு சொன்னோன்னா இங்கே இருக்கிற ஹியூமன்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்வர்காதி லோகங்களில் இருக்கிற எல்லா ஜீவாசுமே வந்து எது கீழே வந்துடுவா? ஜீவாத்மாவுக்கு கீழே வந்துடுவா. இப்போ வந்து இந்திரன் இருக்கான்ல, இப்போ இந்திரன் எப்படி இந்திரன் ஆனா? அவனும் வந்து மனுஷ்ய ஜென்மத்தில் தனையோ கோடான கோடி புண்ணியம் பண்ணி அந்த இந்திர பதவியை அடைஞ்சிருக்கான், கரெக்டா? அப்போ இந்திரனும் டெஃபினட்டாக எப்போயோ ஒரு காலத்தில் மனுஷனாக இருந்து தான் இப்போ அந்த இந்திர பதவி அவனுக்கு கிடச்சிருக்கு. அப்போ அவனும் என்ன பண்ணணும்? நம்மளை மாதிரி கிளாஸ் எல்லாம் அட்டெண்டு பண்ணி ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு ஆகணும். அப்படி சப்போஸ் அவன் வந்து ஸ்வர்கலோக அந்த போகத்திலேயே வந்து மயங்கி
கிளாஸ்லாம் என்னால் அட்டன் பண்ண முடியாது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டான்னா இந்திரனுக்கு என்ன ஆகும்? தேதம் தியக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம் விஷந்தி. ஒரு நாள் பாவம் அவனும் இங்கே நம்ம பக்கத்தில் உட்காந்து ஒரு கிளாஸ் கேட்பானா இருக்கும். ஸோ தேவதாலாம் கூட யார் அப்படின்னா ஜீவாத்மாஸ் தான். இப்போ இந்த காட் அப்படின்னு சொல்கிறோம்ல, கேபிட்டல் ஜி போட்டு காட் வந்து சிங்குலர், அது பரமாத்மா. காட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் ப்ளூரல், தேவதாஸை வந்து அது குறிக்கிறது. அதெல்லாமும் ஜீவாத்மாஸ் தான். உபனிஷத் சொல்கிறது இந்த மனுஷ்ய ஜீவா மட்டும் இல்லாமல் அந்த தேவதா ஜீவாத்மாஸ்லாம் இருக்கல்ல, அவாளாம் கூட பரமாத்மாவுக்கு பயந்தே ஆகணும். அவாளெல்லாம் கூட யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னா பரமாத்மா தான் கண்ட்ரோல் பண்ணுறா. அதுவும் வந்து தைத்திரியத்தில் படிப்போம். பீஷாஸ்மாத்வாத பவேத பவதே பீஷோ தேதி சூரியா. சூரியன் வந்து நம்ம பார்க்குறோம்ல, சன்ரைஸ் சன்செட் நடக்கிறதா அது ஆக்சுவலாக? சரி வச்சுப்போம் பேச்சுக்கு. அது வந்து சூரியன் வந்து ரெகுலராக உதிச்சு மறையிறது அப்படின்னு சொல்கிறோம்ல. எதுக்கு சூரியன் வந்து நாள் தவறாமல் இந்த ஆக்டிவிட்டியை கரெக்டாக பண்ணுறாரா? ஏன்னா பரமாத்மா இல்லைன்னா தண்டனை கொடுப்பார். பரமாத்மாவுக்கு பயந்துண்டு சூரியன் இப்படி நாள் தவறாமல் ரைஸ் ஆகிறார், செட் ஆகிறார். வாயு வந்து ஏன் இப்படி இங்கேயும் அங்கேயும் வந்து அலைஞ்சின்ட்ருக்கு அப்படின்னா, அந்த மாதிரிலாம் போகலன்னா பரமாத்மா வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாராம். யம தர்மராஜாவை பார்த்து உலகமே பயப்படுறது. ஆனால் யம தர்மராஜா யாரை பார்த்து பயப்படுறார்? என்ன பார்த்து பயப்படுறார்? ஸோ நியந்திருத்வம் கண்ட்ரோலர், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவர். தத் பிரம்மேதி அவதாரைய. தத் அப்படிங்கிற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். அதை நீ நன்றாக உணர்ந்துக்கொள், சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 36. கர்மணாம் பலதாத்ருத்வம் யஸ்யைவ ஶ்ரூயதே ஸ்ருதௌ ஜீவானாம் ஹேது கர்த்ருத்வம் தத் ப்ரம்யேத்யவதாரய. இங்கே வந்து வாச்சியார்த்த பரமாத்மா சொல்லப்படுறது, மாயா சகித பரமாத்மா, சகுண பரமாத்மா. ஸோ அந்த சகுண பரமாத்மாவை தான் நம்ம கர்ம பல தாத்தா அப்படின்னு சொல்கிறோம். ஜீவாவுடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி கர்ம பலனை நம்மளுக்கு கொடுக்குறார். முன்னாடி சொன்ன மாதிரி ஜீவாவுடைய ஆக்ஷன் ஒன்றும் வந்து பரமாத்மா ரெஜிஸ்டர் பண்ணுவார். பரமாத்மாவுடைய கம்ப்யூட்டர் என்னது? பரமாத்மாவோட கம்ப்யூட்டர் என்னது? மாயாதான் பரமாத்மாவோட கம்ப்யூட்டர். அதில் தான் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. நம்ம சஞ்சித கர்மாலாம் எங்கே இருக்கு? இப்போ எல்லாமே வந்து மாயாவில் ரெஜிஸ்டர் ஆகி இருக்கு. இப்போ நல்ல கர்மா கெட்ட கர்மா எதா இருந்தாலும் வந்து அதில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. நம்ம வந்து இதில் அனிமல்ஸை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஏன் அனிமல்ஸ் எடுத்துக்க மாட்டோம்? அனிமல்ஸ்னால் வந்து ஃப்ரெஷ்ஷாக பாப புண்ணியத்தை அக்வயர் பண்ண முடியாது. கர்ம அப்படின்னு சொன்னாலே அது வந்து மனுஷ ஜீவாவை தான் வந்து இப்போ குறிக்கிறது. ஏன்னா அனிமல்ஸுக்கு வந்து ஃப்ரீவில் கிடையாது. கிடையாதுன்னு சொல்கிறத விட ஃப்ரீவில் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கான உபாதி வந்து அந்த அனிமலுடைய ஃபிசிக்கல் பாடிக்கு வந்து இருக்காது. ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் சப்போஸ் அந்த மிருகமே வந்து மனுஷனாக பிறக்கணும்னா ஃப்ரீவில் இருந்தால் தானே அதை வந்து அதனால் வந்து யூஸ் பண்ண முடியும்ல. சரி இப்போ நம்மளுக்கெல்லாம் ஃப்ரீவில் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த ஜென்மத்தில் நாயாக பிறந்தோன்னா ஃப்ரீவில் இருக்கும், ஆனால் அதை நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகாது. இப்போ மனுஷ்ய ஜென்மாவில் பண்ணுற கர்மாவுக்கு பல தாத்ருத்வம் யாருன்னா பரமாத்மா. பரமாத்மா தான் பலன் கொடுக்கக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பரமாத்மா கிட்டே இருக்குது. சமூகம் சர்வ பூதேஷு
நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியா அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். எனக்கு எந்த விதமான ஃபேவரட்டிசம்லாம் கிடையாது, நான் பார்ஷியாலிட்டிலாம் பார்த்து எனக்கு பிடிச்சவன் இவன் எனக்கு பிடிக்காதவன், இவனுக்கு கஷ்டத்தை கொடு இவனுக்கு சுகத்தை கொடு அப்படின்னு நான் கொடுக்கறது இல்லை. என்ன கர்ம பலனோ அதைத்தான் நான் கொடுக்குறேன். இப்போ சப்போஸ் அந்த கர்ம பலனை நம்ம மாற்றணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணணும்? அதுக்கும் வேதம் வந்து ப்ரொவிஷன் கொடுக்கறது. என்ன பண்ணணும்? இப்போ பாப கர்மா பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதை நல்லிஃபை பண்ணுறதுக்கு நிறைய புண்ணிய கர்மத்தை பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நம்மளுடைய விஷயத்தை நாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வந்து இந்த டிசீசஸ்க்கெலாம் மெடிசன் இருக்கோ அதே மாதிரி கஷ்டங்களும் கொஞ்சம் குறையணும். ஆர் அதை தாங்கிக்கிறதுக்கான சக்தி நம்மளுக்கு வேணும்னா கூட அதுக்கு அதை நெகேட் பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த புண்ணிய கர்மாவை பண்ணியா. சும்மா பிரார்த்தனை பண்ணினா நடக்குமானா? பிரார்த்தனைக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஏதாவது ஒரு ஆக்ஷன், நல்ல ஆக்ஷன் வந்து நம்ம பண்ணணும். அப்போ பகவான் வந்து கர்ம பலனை பார்த்துப்பார், ரிசல்ட் கொடுப்பார். சரி, பலதாத்ருத்வம் எஸ்ய, எஸ்யனா இந்த இடத்துல வந்து பரமாத்மா பிரம்மன், ஸ்ரூயதே ஸ்ருதௌ, ஸ்ருதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையாச்சிதும் இச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம் யகம். இதெல்லாம் எங்கே படிச்சிருக்கோம் நம்ம? இந்த டியூனு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சதயா ஸ்ரத்தையா யுக்தா தஸ்யாராதன மீகதே லபதே சதத காமான் மையேவ விஹிதான் ஹிதான். ஸோ நைன்த் சாப்டரில் சொல்கிறார், அவாவாளுடைய ஸ்ரத்தா பக்திக்கு ஏதா மாதிரி நான் வந்து பலனை தரேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஜீவானாம் ஹேத்து கர்த்திருத்வம். இப்போ ஜீவா இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜீவானால் இப்போ எல்லா விதமான கர்மங்களையும் பண்ண முடியறது அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய பிளெஸ்ஸிங்னால தான் அவளால் எல்லா விதமான கர்மங்களும் பண்ண முடியறது அப்படின்னு பகவான் இங்கே சொல்கிறார். இப்போ ஜீவாவுக்கு வந்து எல்லா விதமான ரிசோர்ஸஸும் அவைலபிளாக இருந்தாலும், ஸ்தூல சரீரம், ஞானேந்திரியாணி, கர்மேந்திரியாணி இதெல்லாம் பயன்படுத்தி தானே நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம் இல்லையா? அப்புறம் புத்தி இருக்குது, ஃப்ரீவில் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் ஜீவா வந்து இப்போ ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒன்லி வித் தி பிளெஸ்ஸிங், என்னுடைய பிளெஸ்ஸிங் இருந்தால் மட்டுமே, என்னுடைய கிரேஸ்னால் மட்டுமே அவளால் எல்லா ஆக்ஷனும் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறார். அந்த பகவானோட பிளெஸ்ஸிங்கை நாம் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்? தத்துவபோதம், தத்துவபோதம் அப்படின்னு நாம் வந்து கிருத்த யுகத்தில் ஒரு டெக்ஸ்ட் படித்தோம்ல, அப்போ வந்து அது வந்து ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கனுக்கும் வந்து ஒரு ஒரு ஏரியா ஆஃப் ஃபங்க்ஷனிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த சென்ஸ் ஆர்கனுக்கு பேர் அத்யாத்மம். அப்போ அதோட ஏரியாவுக்கு பேர் அதி பூதம், அதோட தேவதா அதி தெய்வம். இப்போ கண் எந்த ஏரியாவில் வேலை பண்ணும்? ஃபார்ம்ஸ் அண்ட் கலர்ஸ். அது வந்து கேட்குற ஏரியாவில் ஃபங்க்ஷன் பண்ணுமா கண் அப்படின்னா? ஃபங்க்ஷன் பண்ணாது. கண்ணுனால் ஸ்மெல் பண்ண முடியுமானா? பண்ண முடியாது. அப்போ அத்யாத்மம், அதிபூதம், அதி தெய்வம். இப்போ கண் வந்து கலர் காமிக்கிறது, அதனுடைய அதனுடைய ஏரியா ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து கலர்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸு. அதோடைய தேவதா யார்? சூரிய தேவதா. ஸ்ரோதஸ்ய திக் தேவதா த்வச்சோ வாயு சக்ஷுச சூரியா. அப்புறம் ரசனாய வருணா கிராணஸ்ய அஸ்வினௌ. அதனால தான் சொன்னேன் கிருத்த யுகத்தில் தானே படிச்சிருக்கோம் நம்ம, இதை மறந்து போயிட்டு பாருங்க. இது ஞானேந்திரிய தேவதா அப்படின்னு படித்தோம். அது மாதிரி கர்மேந்திரிய தேவதாவும் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இப்போ திருப்பியும் ஞாபகப்படுத்தணும்னா கஷ்டம். அப்போ இந்த தேவதாஸ் எல்லாம் வந்து யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறான்னா சமஷ்டி ஈஸ்வராவை ரெப்ரசன்ட் பண்ணுறான். இப்படி ஈஸ்வரா ஜீவாவை வந்து அதி தேவதா ரூபத்தில் பிளஸ் பண்ணுறா, அதிஷ்டான தேவதா ரூபத்தில் பிளஸ் பண்ணுறா. இப்போ ஒன்ஸ் வந்து அவள் அந்த தேவதா வந்து அவளோட பிளெஸ்ஸிங்கை வித்ரா பண்ணிட்டா அப்படின்னு சொன்னால் கண்ணு தெரியாமல் போகிறது, காது கேட்காமல் போகிறது, அதெல்லாம் நடக்கிறது இல்லையா? ஒரு ஒரு ஆர்கனும் வந்து தன்னுடைய
ஃபங்க்ஷனிங்கை வந்து குறைச்சிக்க ஆரம்பிக்கிறது. ஏன் தேவதா பிளஸ் பண்ணுறதை நிறுத்திட்டா? ஏன் இவ்வளோ நாள் இருந்தேன் உன்னை எனக்கு பிடிக்கல அப்படி நிறுத்துகிறாளா தேவதா? இது இது உன்னோட உன் வீட்டில் இருக்கிற அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை போய் நான் எக்ஸ்ட்ராவாக பிளஸ் பண்ண போகிறேன், அதனால் உன்கிட்டேருந்து நான் வித்ட்ரா பண்ணுறேன். அப்படியா? எதனால் பண்ணுறா? அந்த மாதிரி நம்மளுடைய கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி அது நடக்கிறது, அவள் டிசைட் பண்ணுறா. இதெல்லாம் இப்போ நம்ம எதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம்? யாருக்கு தெரியும்? ஏதோ சொல்கிறேன், ஈஸ்வராவோட பிளெஸ்ஸிங்ஸ் தேவை. எதுக்கு? ஜீவா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு. தேவதா ரூபேன ஈஸ்வரா நம்மளுடைய ஒரு ஒரு ஆக்ஷன்ஸுக்கும் பிளெஸ் பண்ணுறார். அதனால தான் 18th சாப்டரில் நம்ம படித்தோம், அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச பிருதக் விதம் விவிதாஷ்ச பிருதக் சேஷ்டாஹ தெய்வம் சைவாத்திர பஞ்சமம் அப்படின்னு. அதை வந்து இப்போ தான் ரீசெண்டாக படித்தோம். அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய இந்த நாலும் வந்து நம்மளுக்கு கர்மா பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அஞ்சாவது என்னது? ஆனந்தமய. அது இங்கே இல்லை. ஏன்னா ஆனந்தமய ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவோம்? கர்மாலாம் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு தூங்குவோம். இல்லை ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னா அப்போவும் வந்து காம் மைண்ட் எதுவுமே அப்படியே எந்த ஒரு இதுவும் இல்லாத போது தானே அந்த ஹாப்பினஸ்ஸை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். அப்போ கர்மாலாம் வந்து அந்த இடத்துல நடக்காது. அப்போ கர்மா பண்ணும் பொழுது இந்த நாலு கோஷாவையும் நாம் வந்து பயன்படுத்துகிறோம். அதனால் இந்த ஃபிஃப்த் ஃபேக்டர் வந்து தெய்வம், அதிஷ்டான தேவதா. ஹிரண்ய கர்ப்ப, அதை தான் ஹிரண்ய கர்ப்பான்னு சொல்கிறோம் இல்லையா. ஹிரண்ய கர்ப்பனா யாரு? சமஷ்டி சூக்ஷ்ம தேவதா தான் நம்மளுக்கு வந்து அந்த தேவதா ரூபேன பிளஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறோம். அதனால ஈஸ்வரா தான் ஹேத்து கர்த்தா. ஹேத்து கர்த்தா அப்படின்னா யார் ஒருத்தர் கர்மா பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாளோ அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வரா வந்து குட் ஆக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா, பேட் ஆக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? எந்த ஆக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஈஸ்வரா? ஈஸ்வரா நீ பண்ணுறது குட் ஆக்ஷனாக பேட் ஆக்ஷனாக தான் பார்க்க மாட்டார். எல்லாம் ஈஸ்வரா டிசைட் பண்ணி நாம் பண்ணுறதில்ல. யார் டிசைட் பண்ணுறா குட் பண்ணணுமா பேட் பண்ணணுமா அப்படின்னு? அந்த ஆக்ஷனை வந்து ஜீவாவுடைய விஞ்ஞானமைய டிசைட் பண்ணுறது பண்ணலாமா வேண்டாமான்னு இல்லையா. ஈஸ்வரா எல்லாத்துக்கும் வந்து அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பார். இப்போ எப்படி நம்ம வந்து கார் ஓடணும் அப்படின்னு சொன்னால் பெட்ரோல் இருந்தால் தான் கார் ஓடும் இல்லையா. கார் ஓடுறதுக்கு பெட்ரோல் ஹெல்ப் பண்ணும். ஆனால் பெட்ரோல் வந்து காரு ரைட்டில் போகணுமா லெஃப்டில் போகணுமா அப்படின்னு பெட்ரோல் டிசைட் பண்ணுமான்னா டிசைட் பண்ணாது. அது மாதிரி தான் நல்லதோ கெட்டது அப்படின்லாம் பகவான் வந்து நம்மளுக்கு டிசைட் பண்ண மாட்டார். டைரக்ஷனை நாம் தான் டிசைட் பண்ணணும். ஸோ பரமாத்மா ஹேத்து கர்த்தா ஆர் காரயிதா அப்படின்னும் வந்து நாம் அதை சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்லோகம் என்னென்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 37. தத்வம் பதார்த்தௌ நிர்ணீதௌ வாக்யார்த்தச்சிந்த்யதே துனாம் தாதாத்மியமத்ர வாக்யார்த்த தயோரேவ பதார்த்தயோஹ. இப்போ போன ஸ்லோகத்தோட தத் பதார்த்த அனாலிசிஸும் வந்து முடிஞ்சிடுத்து. இப்போ என்ன பாக்கி இருக்கு? அசி பதம். அசி அப்படிங்கிறது என்னது? அது வந்து ஒரு வேர்ப், வினை சொல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வேர்ப். அதை வந்து தனியாக ஒரு வேர்ப் எடுத்து நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியுமா? ஈட்டு அப்படின்னா என்ன? அதை வச்சு எப்படி நம்மளால் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும் இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு நவுனோட அதை கனெக்ட் பண்ணினாதான் நம்மளால் வந்து அந்த வார்த்தையை டிஸ்கஸ் பண்ண முடியும். இப்போ வினை சொல்லை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னா அதோட நம்ம ஒரு பெயர் சொல்லை வந்து சேர்த்தால் தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். அதனால் சங்கரர் என்ன பண்ணுறார்,
இது வரைக்கும் இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத இங்கே கன்சாலிடேட் பண்ணி ஒரு வாக்கியார்த்தத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். தத்துவம் பதார்த்த நிர்ணீதௌ, ஒரு வழியாக நாம் வந்து தத்பதம் அண்ட் துவம்பதம் வந்து அர்த்தத்தை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து துவம்பதத்தை பார்த்தோம், நெக்ஸ்ட்டு வந்து தத்பதத்தை பார்த்தோம். இப்போ பொண்ணு வீட்டு சைடும் ஓவர், பையன் வீட்டு சைடும் ஓவர். இப்போ எதுக்கு நம்ம வெயிட் பண்ணோம்? அந்த கல்யாணம், அதாவது பொண்ணு வீட்டு சைடில் பேசிலாம் முடிச்சாச்சு, பையன் வீட்டு சைடில் பேசிலாம் முடிச்சாச்சு. வாங்க இப்போ நம்ம வந்து கல்யாணம் பண்ணலாம். அந்த ஐக்கியம் நடக்கணும், அந்த டி டே வந்து நடக்கணும். ஸோ தத்பதார்த்தம் ப்ரிப்பேர்டு, துவம் பதார்த்தம் ப்ரிப்பேர்டு, அதை வந்து ஐக்கியப்படுத்தணும். அதனால் சொல்கிறார் வாக்கியார்த்தகா. இப்போ இந்த ஹோல் சென்டென்ஸோடைய மீனிங்கே இப்போ எதில் ஃபோக்கஸ் ஆகி இருக்குது அப்படின்னா அந்த அசி பதத்தில் தான் அது வந்து ஃபோக்கஸ் ஆகி இருக்குது. அப்போ அந்த அசி தான் அப்போ என்னது க்ரூஷியல். இப்போ அசி அப்படின்னு சொன்னால் நீ தான் பிரம்மன் அப்படிங்கிறது தான் அது சொல்கிறதுல. நீ பிரம்மனால் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லலை. நீ வந்து பிரம்மன் கிட்டக்கு போக போகிற அப்படிலாம் அது சொல்லலை. நீ பிரம்மன் ஆயிடுவ அப்படின்னு சொல்கிறதா? அதுவும் இல்லை. என்ன சொல்கிறது? இட் சிம்ப்ளி சேஸ் யூ ஆர் பிரம்மன். எப்போ எப்போ யூ ஆர் பிரம்மன்? இப்போ இங்க. அதனால அசி அப்படிங்கிறது வந்து க்ரூஷியல் வேர்ட். மொத்த அத்வைத்தமும் வந்து அந்த வார்த்தையில் தான் இருக்குது. அசி பதார்த்த வாக்கியார்த்த அதுனா சிந்தையதே. அதை தான் நம்ம வந்து 37வது ஸ்லோகத்திலிருந்து 48 வரைக்கும் பார்க்க போகிறோம். டெக்னிக்கல் டிஸ்கஷன்ஸ் இருக்க போகிறது. பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.